அனைவருக்கும் மதிய வணக்கம். நாம் ஏற்கனவே பண்படா உலகத்தை பிரித்தெடுத்தலில் இரண்டு படிநிலைகள் காணப்படுகின்றன. முதல் படிநிலை தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல். இரண்டாவது படிநிலை உலோக ஆக்சைடை தனிம உலோகமாக ஒடுக்குதல். முதல் படிநிலை தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுதல். இதில் இரண்டு முறைகள் இருக்கின்றன. முதல் முறை என்ன என்று பார்க்கும் பொழுது வருத்தல் செயல்முறை, அதாவது காற்று உள்ள சூழலில் வருத்தல் செயல்முறை, அதை நம்ம நேர்த்து பார்த்தோம். இந்த வருத்தல் செயல்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எப்படிப்பட்ட உலை இருக்க வேண்டும், வெப்பநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதில் எடுத்துக்காட்டு இசல்ட் அண்ட் எஸ் பார்த்தோம், ஜிங்க் பிளண்ட் பார்த்தோம். அதே போல் இப்போ கலீனா, இப்போ கலீனா அடர்ப்பிக்கப்பட்ட கலீனா தாது ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கலீனா தாதுவில் உள்ள லெட் உலோகம் லெட் ஆக்சைடாக மாற்றம் அடைகிறது. சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது. இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம், 2 PbS, 2 PbO, 2 SO2, 3 O2. இதே போல் காப்பர் பயிர் கிளான்ஸ், காப்பர் கிளான்ஸ் எடுத்துக்கலாம், C2S எடுத்துக்கலாம், காப்பர் கிளான்ஸ். அடுத்தபடியாக இந்த காட்டிலா சூழலில் வருத்தல் செயல்முறையில் இந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவுடன் காணப்படுகின்ற மாசுகள், கனிம கழிவுகள், கனிம கழிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். இந்த இடத்துல ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், கனிம கழிவுகள் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். இந்த கனிம கழிவுகள் எல்லாம் அதன் ஆக்சைடுகளாக வெளியேற்றப்படுகின்றன. இப்போ AS ப்ளஸ் O2, AS2, O3, S8 ப்ளஸ் O2, SO2, P4 ப்ளஸ் O2, P4 O10. இவை எல்லாமே அதன் ஆக்சைடுகளாக வெளியேற்ற நீக்கப்படுகின்றன. பேலன்ஸ் பண்ணுறோம், 4S O2, S8 O2, P4 O2, 5 O2. இப்போ இந்த வருத்தல் செயல்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவில் காணப்படுகின்ற ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற மாசுகள் வருத்தல் என்ற செயல்முறையினால் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அதன் ஆக்சைடுகளாக வெளியேற்றப்படுகின்றன. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற செயல்முறை காற்றில்லா சூழலில் வருத்தல் செயல்முறை. இப்போ கார்பனேட் தாதுக்களை நாம் காற்றிலா சூழலில்
வருத்தல் செயல்முறைக்கு உட்படுத்தலாம். இம்முறையில் அடர்ப்பிக்கப்பட்ட தாது அதிக வெப்பப்படுத்தப்படும். அது எதிரனல் உலை, எதிரனல் உலை அடர்ப்பிக்கப்பட்ட தாது நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சைடுகளை கொண்ட தாதுவாக இருந்தால், நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சைடுகளை கொண்ட தாதுவாக இருந்தால் இதில் உள்ள நீரானது ஆவியாக வெளியேறும். கரிம சேர்மங்கள் இருந்தால் அவைகளும் வெளியேறிவிடும். கரிம சேர்மங்கள் இருந்தால் அவைகளும் வெளியேறிவிடும். அப்போ நுண்துளை உடைய தாது கிடைக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் காற்றினை செலுத்தியும் நாம் தாதுக்களை வறுக்கலாம். உதாரணமாக பிபி சிஓ த்ரீ லெட் கார்பனேட் என்னவாக மாற்றப்படுகிறது என்றால், பிபிஓ ப்ளஸ் சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. இப்போ கரிம சேர்மங்கள் வெளியேறுகின்றன. கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறுகிறது. அதேபோல் சிஏ சிஓ த்ரீ சுண்ணாம்புக்கல், சிஏஓ சுட்ட சுண்ணாம்பு, சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு. இப்போ படிக நீரை கொண்ட தாதுக்கள், இப்போ இவைகளெல்லாம் படிக நீரை கொண்டிராத தாதுக்கள். படிக நீரை கொண்ட தாதுக்களுக்கு எடுத்துக்காட்டு Fe2O3 3H2O. இப்போ படிக நீரை கொண்ட தாதுக்களில் இருந்து நீரானது ஆவியாக வெளியேறுகிறது. Fe2O3 ப்ளஸ் 3H2O. இப்போ நம்ம பார்த்த அந்த இரண்டு செயல்முறைகளில் மிக முக்கியமான செயல்முறையாக இந்த காற்றிலா சூழலில் வருத்தல் செயல்முறை இருக்கின்றது. அடிக்கடி இதை 3 மதிப்பெண்கள் அல்லது 2 மதிப்பெண்கள் வினாக்களாக கேட்கப்படும். எனவே நீங்கள் காற்றிலா சூழலில் வருத்தல் என்றால் என்ன, அல்லது காற்றிலா சூழலில் வருத்தல் செயல்முறை என்றால் என்ன, காற்றிலா சூழலில் வருத்தல் நிகழ்வினை விளக்குக என்று எப்படி வினாவை அமைத்து கேட்டாலும் நாம் எழுத வேண்டிய பதில் இதுதான். சூழல் காற்றிலா சூழல் அடர்ப்பிக்கப்பட்ட தாது அதிக வெப்பம் கொண்ட உலையில் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் எடுத்துக்கொள்கின்ற தாதுக்கள் படிக நீரை கொண்ட தாதுக்கள் மற்றும் கார்பனேட் தாதுக்கள். இப்போ கார்பனேட் தாதுக்களை நாம் காற்றிலா சூழலில் வறுக்கும் பொழுது அந்த கார்பனேட் தாதுவில் உள்ள உலோகம் அதன் ஆக்சைடாக மாற்றமடைகிறது. இந்த நிகழ்வில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவரும். படிக நீரை கொண்டுள்ள தாதுக்களை பொறுத்த மட்டில் அதில் உள்ள படிக நீர் ஆவியாக வெளிவருகிறது. படிக நீர் ஆவியாக வெளிவரும். இவ்வளோதான் நம்ம எழுதணும், அதிகமாக நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. நுண்துளை கொண்ட தாது கிடைக்கும். கரிம சேர்மங்கள் இருந்தால் அவைகளும் வெளியேறும். கரிம சேர்மங்கள் கார்பன்
கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறும். கரிம சேர்மங்கள் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறும். நுண் துளை உடைய தாது கிடைக்கிறது. படிக நீரை கொண்ட தாதுவாக இருந்தால் அதில் உள்ள படிக நீர் ஆவியாக வெளியேறுகிறது. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் எழுதுனா போதும். கூடுதலாக படிக நீரை கொண்ட தாதுக்களுக்கு எடுத்துக்காட்டாக Fe2O3 3H2O என்ற எடுத்துக்காட்டையும் நம்ம எழுதலாம். அடுத்தபடியாக உலோக ஆக்சைடுகளை கொடுக்க போகிறோம். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.